அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் என்று ஒரு ஸ்லோகத்தை முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்படி சுற்றுப்பயணம் செய்கின்றவர் ஒவ்வொரு இடத்திலும் அங்கே பத்திரிகையாளர்களை ஊடகங்களை அழைத்து அவருக்கு என்ன மனதில் தோன்றுகிறதோ அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை மட்டும்தான் செய்கிறார். என் மக்கள் என் மண் என் மக்கள் என்பதை விட்டுவிட்டு சென்னையிலே டி நகரில் இருக்கிற கமலாலயத்தில் பேட்டி கொடுப்பதைப் போலவே அனைத்து இடங்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த சுற்றுப்பயணம் செய்யாமல் வாரம் ஒரு முறை தினமுமோ கமலாலயத்தில் கொடுக்கின்ற பேட்டியை தான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி கொடுக்கின்ற பொழுதுதான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது எங்கள் வீடு என்று சொல்லியிருக்கிறார். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்கின்ற பொழுது அவருக்கு என்ன வயது இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. அநேகமாக அவர் படிக்கின்ற மாணவராக இருந்திருப்பார் என்று கருதுகிறேன். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்குவதற்கே காரணம் யார் என்பதை அவருக்கு இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அவர் தெரிந்து கொள்ளட்டும். ஏனென்று சொன்னால் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். அப்படி மாநில தலைவராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்கள் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் சொல்கின்ற பொழுது அவராக சொல்லவில்லை, அந்த கட்சியின் சார்பாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த கட்சியின் சார்பாக சொல்கின்ற பொழுது தவறான கருத்துக்களை வரலாற்றை பிழையோடு சொல்வது தவிர்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 1998 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி என்பது வட மாநிலத்தோடு தான் இருந்தது. தென் மாநிலங்களில் அந்த கட்சியே கிடையாது. தென் மாநிலங்களில் அழைத்து வந்து இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்து அன்றைய தலைவர்களாக இருந்த மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் போற்றுதலுக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களையும் அன்று செயல் தலைவராக இருந்த போற்றுதலுக்குரிய அத்வானி அவர்களையும் அழைத்து வந்து சென்னையிலே மெரினா கடற்கரையிலே கூட்டணி கட்சியை முன்னிறுத்தி மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தியவர் இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி இவர்களை அழைத்து வந்து உட்கார வைத்து இவர் தலைமையேற்று யார் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவில் தலைமையேற்று அங்கே தமிழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை வேட்பாளர்களை அறிமுகம் செய்தவர் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இப்படி வடமாநிலத்தில் மட்டும் இருந்த அந்த இயக்கத்தை தென் மாநிலங்களுக்கு அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற தேசியம் வருகிறதே, தேசியம் என்ற சொல்லிற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏற்கனவே திரு அண்ணாமலையை சொல்லிவிட்டேன், அவர் எது பேசுகிறார் என்பதே தெரியவில்லை. ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், என்னை பற்றி கூட சில சொல்லியிருக்கிறார், வன்மம் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஏதோ அவர் மீது வன்மமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார், எனக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் யார் நல்ல செய்கிறாரோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். ஏதோ அவர் இந்த மாவட்டத்தில் வந்த காரணத்தினால் மக்கள் முழுசும் அவர் பின்னால் சென்றுவிட்டதைப் போலவே அந்த கோபத்தில் அந்த வன்மத்தில் தான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுவும் இன்னொன்று சொல்கிறார், அவரை முன்னிலைப்படுத்த முயற்சி செய்கிறார். அதை நீங்கள் நன்றாக பார்க்க வேண்டும், ஊடகங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும். அவர் அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தவில்லை, பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சியை முன்னிலைப்படுத்தி அவர் பேசவில்லை. அவர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சியை விட என்னை தனிப்பட்ட முறையில் வன்மத்தோடு தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சியை பின்னிலைப்படுத்தி கொண்டு அவர் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சிக்கிறார். அதே போலவே தான் இந்த நாட்டிலேயே தலை சிறந்த தலைவர் நரேந்திர மோடி என்று சொல்லி நரேந்திர மோடியினுடைய எண்ணத்தை தான் பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் வரலாறு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். பொதுவாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அந்த கட்சிக்கு தலைவர் இல்லை. அந்த பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கப்பட்ட போது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான் தலைவர், செயல் தலைவர் அத்வானி. அப்பொழுது இங்கே இருந்தார் திரு நரேந்திர மோடி, அவர் ஒரு தொண்டர் அல்லது ஒரு மாநிலத்தில் தலைவராக இருந்திருப்பார், அவ்வளோதான். அவரும் வாஜ்பாயை வாழ்த்தித்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும். அதுபோல இருக்கின்ற இந்த அரசியல் வரலாறை மறந்து கொண்டு வாஜ்பாயை பற்றி திரு அண்ணாமலை பேசுவதில்லை. என்ன காரணம்? நரேந்திர மோடியை பேசுகின்ற பொழுது அவரை உருவாக்கிய தலைவரை பற்றி பேச வேண்டுமா வேண்டாமா? பேசுவதில்லை. ஒன்று, அவரை மறுக்கடிக்கப்படுகிறார்களா அல்லது மறந்துகிறார்களா? அப்பாடியார் அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். எப்படி புரட்சித் தலைவரை மதித்தோமோ, எப்படி புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மதித்தோமோ,
அதே போல இன்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் மதிக்கிறோம், அவர் வழி நடக்கிறோம். இதுதான் ஒரு கட்சி நீண்டகாலமாக பயணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அது அவருக்கு தெரியவில்லை. மாறாக நரேந்திர மோடி ஒருவரை மட்டும் முன்னிறுத்துகிறார். என்ன காரணம்? அவரை முன்னிறுத்தி இவர் அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் முன்னிறுத்துவது என்பது அந்த கட்சியினுடைய தலைவர்களை கலங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்டினுடைய பிரதமர் இதை அறிந்து கொண்டு அவரை பேச்சை கட்டுப்படுத்துவதற்கு அவர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.